கோணத்திலையும் குருவிக்காடு குருவிக்காடுன்னு தான் இந்த படியல் பட்டியல் எல்லாம் போட்டிருக்காளுங்க. அதான் அங்கே என்ன விஷயம் இருக்குன்னு போய் பார்ப்போம் பண்ணி போட்டு வலிக்கிறேன். நான் இப்போ கோப்பாய் சந்தியில் நிற்கிறேன். எப்படி அந்த கோப்பாய் சிக்னல் சந்தியோட அப்படியே போய் கைதாடி போய் அங்கே அல்ல கொடியாமல் போகணும். போய் பார்ப்போம் என்ன விஷயம் உண்டு. நிச்சயத்தான் காணொலியில் பார்ப்போம். இப்போ குருவிக்காட்டுக்கு வந்துட்டோம். இந்த குருவிக்காட்டோட சிறப்பு என்னன்னு சொன்னால், வெளிநாட்டிலேருந்து இந்த பறவைகள் குளிர்காலத்தில் வந்து இங்கே முட்டைக்கிட்டு குஞ்சு பொறிச்சு தங்களோட இனத்தை பெருக்கிறதாகத்தான் கூறப்படுகிறது. குருவிக்காட்டுக்கு போகிற வழியில் ரோட்டில் ரெண்டு சைட்லேயும் இந்த சிவப்பு நிற கல் அப்படி லைனில் போட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எஃப்டிஎன் இடம் அப்படின்னு சொன்னால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது வனவிலங்கு அதிகார சபையினால் இந்த நிலத்தை பாதுகாக்கிற கோயிலாட்டிஞ்சியில் வர குருவிகள் அதில் பாதுகாக்கிறதுக்காண்டி தான் இது போடப்பட்டதாக நினைக்கிறோம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த ஊர் மக்களாலேயும் சமூக ஆர்வலர்களாலேயும் இது எதிர்க்கப்பட்ட ஒரு விஷயமாக காணப்படுகிறது. இந்த குருவிக்காட்டுக்கு போகிற வழியில் பார்த்தா ஒரு அண்ணன் ஒரு ஆள் வந்தவர். அவரை மறைஞ்சவரை பற்றி கேட்போம். என்ன மாதிரி உண்டு அண்ணன்? நீங்கள் எந்த இடம் ஒன்று இதுல வந்த சனத்தை முதலியல் பிடிச்ச மாதிரி அடிச்ச மாதிரி ஒரு காலம் இல்லை. அப்படி நடக்கும், அப்படி ஒரு சம்பவம் நடக்கல. அன்னைக்குள்ள நிக்கக்குள்ளோடய அப்படி ஒரு சம்பவம் நடக்கல. இரண்டாவது கரை தட்டி நிற்கும் பகவான சத்தமோ இது வந்தால் தங்கிடும். என்னென்ன இப்போ பகல்ல வழியில வருமோ இல்லாட்டி நைட்ல மட்டும்தான் வழியில வருமோ? ஓ ஓ, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஃபுல்லா அதுதான் கிடைக்கும். முதல்ல இப்ப ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னா நாலு மாட்டை கொண்டு வச்சிருக்கு. இந்த பெரிய முதல பிடிக்காது, நடந்து போய் தான் கட்டுறது. முதல்ல என்ன சாப்பாடு? என்ன மீன் ஏதாவது சாப்பிடுமோ இல்லாடி இந்த இது இருக்கு. அந்த என்ன சொல்றது, மாமிசமான சாப்பாடு சாப்பிடுமா? இதுக்குள்ள மீனே இல்ல. அப்ப இதுக்கு மீன் பிடிக்க அந்த அந்த பக்கம் இதுக்குள்ள பிடிக்கலாம். இதுக்குள்ள என்ன மாதிரி? என்ன இதுக்குள்ள ஒண்டி மீன் இப்ப தண்ணி என்ன வழியா இருந்தாலும் மற்றபடி தங்காது. என்ன தூண்டிலோ இல்ல வலையல் போட்டு நிறைய மீன் பெரிய அளவில் என்னென்ன வருஷம் 12 மாசம் தண்ணி கிடக்குமோ இல்லாட்டி 12 மாசம் இருக்குமோ சொல்லிடாது. எப்படி சொல்றது, இப்போ 8ஆம் மாசம் 7ஆம் மாசம் மழை பெய்யாட்டி தண்ணியும் பத்தினு நம்ம தண்ணி காட்டு கணிக்கும். ரோட்லே காட்டு காட்டுக்குள்ள இந்த இதெல்லாம் தண்ணி இருக்காது. 4ஆம் மாசம் 5ஆம் மாசம் வெயில் ஃபுல்லா இருக்கு. இது ஃபுல்லா தண்ணி இருக்காது. அண்ணா இல்ல இப்ப வலை கட்டி இருக்கேன்னு சொன்னீங்க, இப்ப போய் மீன் பட்டிருக்கோ அப்படி இப்படி தூக்கி பாக்கலாமோ இல்லாட்டி எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மீன் நிக்கிறது எப்படி என்றது நீங்க தூக்கி பார்த்து சும்மா விட்டுட்டு போடுவீங்க. அவர் வந்து பார்க்கும்போது ஒன்று மட்டும் இப்ப இது வந்து பொதுடன் தானே, யார் வந்து வலை போடலாமா இல்ல இந்த ஊராக்கள் மட்டும்தான் வந்து போடக்கூடிய அப்படி ஏதாவது கட்டுப்பாடுகள் ஏதாவது? பொதுவுடன் தானே. ஆனால் முந்தி நீங்கள் இன்றைக்கு தான் மந்தி வேலை போடுவீங்க, செஞ்சு வர மாட்டேன். இல்லை டெய்லி முந்திக்குடியே வேலை போடுறா கண்டிருக்கிறது அதே போடுறது கண்டு அதே ரெண்டு மட்டும் இது எவ்வளோ தூரம் இந்த தண்ணி நிற்கிது? தண்ணி இப்போ உங்களுக்கு முக்கால்வாசி வந்து வேணும். அப்படி 4.5 அடி 5 அடி தண்ணி நிற்குமே? என்ன பேர் பண்ணுறது
கீழே மண் என்ன மாதிரி என்ன சுரி மாதிரி தாக்குற புதைக்கிற மாதிரி வெள்ளச்சூர் களிமண் தான் ஆனா இது ஃபுல்லா தாக்கு இது நல்லா பள்ளம் ஆ இது ஃபுல்லா பள்ளம் இது போ 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 கா இங்க வந்துருது வந்துருமா என்ன ஃபுல்லா அங்கால ஃபுல்லா பள்ளம் இத பக்கம் போ போ அப்படி தான் அடுப்பல வந்து வந்துரும் வந்துருமா என்ன பேர் என்ன அது கண்டி கட்டு கண்டி 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 அண்டே வேற இது அன்னியாவு மீட்டர் தூரம் மேல மூணு நாலா ரெண்டா இது மட்டும் போக மாட்டேங்குது ஆனா இப்படி குறுகாட்டாம் நேரா தான் கட்டி இருக்கணும் என்ன கண்ணோட்ட வெச்சா இந்த பக்கத்துல மண்டா அம்பட இந்த பக்கத்துல தண்ணியோட இப்படி இந்த செட் ஆன என்ன தண்ணி எப்படி ஓட்டணும் மீன் பந்த அப்படி ரெண்டு பக்கம் தான் வலைக்கு அம்மா சிக்கினா சரி ரெண்டு பக்கத்துலயே இருக்கு வலைய தூக்க 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 நீ பார்க்கடா போய் பார்க்கலாம் நான் இதுக்கு போக மாட்டேன் அப்படியே அந்த தம்பியோட ஹாஜ் போட்டு இந்த பக்கம் வரக்குள்ள ஐயா ஒரு நாள் வலை போட்டு தண்ணி கறந்து வந்தவர் அப்ப ஐயாட கேப்போம் ஐயா எங்க போட்டு வாடி எழுதுக்கு இதுக்குள்ள குளிர் காட்டுக்குலாம் ரெஞ்சிட்டு வரோம் என்னப்பா மீன் பிடிச்சிட்டோ மீன் இதான் கொண்டு வேலை அடி போட்டு அடி போடுவார் என்ன இந்த இடம் தானப்பா நீங்கள் இருக்கிறது கர்ணவாடி எத்தனை வயசுப்பா அறுபத்தஞ்சு எத்தனை வயசுல இந்த தொழில் பத்தொன்பது குருவி காட்டுக்கா செய்யறதோ என்னடா மரம் கிடக்க போகும் இதுக்கு என்னப்பா முதலியல எல்லாம் கிடக்கிறாங்க உண்மையா முதலையே பிறந்து போயிருக்கு எனக்கு அப்படியே அந்த தம்பியோட ஹேஜ் போட்டு இந்த மதவ முடிவில் வந்து பார்த்தா இந்த மதவோட ரெண்டு சைட்லேயும் முட்டையே குப்பையாக தான் கிடக்குது அதில் உட்காக்கூடிய குப்பைகளும் கிடக்கு உட்காந்து இந்த லஞ்சிட்டுகள் பியர் போத்துகள் சேராஜின்கள் பிளாஸ்டிக்கல் மாவுல அப்படின்னு ஏகப்பட்ட குப்பை கிடக்குது இந்த இப்படி ஒரு இயற்கை வளம் பொருந்திய இடத்துல அழகான இடத்துல இப்படி குப்பையில கொட்டி இந்த இடத்துக்கான மரியாதையை குறைக்கிறத பற்றி இந்த பிரதேசம் வந்து கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும் மட்டும் நான் என்ன நினைக்கிறேன் குருவி காடன் பேர் வந்து இப்போ கிட்டடி கொஞ்சம் காலம் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்குள்ள தான் குருவி காடன் பேர் வந்தது மாரளி தை மாசி இதுக்கு அந்த மாதங்களில் தண்ணி பத்து காலங்களில் இந்த வெளிநாட்டு பறவை வந்து கொஞ்சம் நிற்கும் அப்புறம் அது பங்குனிக்கு அதில் போயிடுங்கள் அது பிறந்த அது மாதிரி எங்களுக்கு இயற்கையான பறவைகள் கொஞ்சம் இருக்கு இங்க கவுதாரி நீர்க்காகம் ஒரு இந்த நத்த கொத்தி அப்படி சொல்லி இந்த கொக்குகள் நாலஞ்சு ஆதி கொக்குகள் இருக்குது அப்படியான இதுகள் தான் இருக்குது மற்றபடி மற்ற அந்த குருவி காண்டு பற வேண்டி சொல்கிற அளவுக்கு இல்லை மாதிரி ஓடையில் இந்த வெள்ள கொக்குகள் மோசமாக இருக்குது ஓ முதலை முதலில் கிட்ட காலமாக இருக்குது இப்போ பெரிய ஈட்டுது முதலை விவாதத்தில் இந்த விவாதத்தில் இந்த ஆபத்தும் இதுன்னே இல்லை இப்போ மாடுகள் இது சாப்பாடு கொண்டு போடுறாங்களானே போட்டு கண்டு இப்போ இது பழகிட்டா அடுத்த வரையும் பிடிக்கலாம் விவாதத்தில் இன்னும் ஒரு இதுவும் பிடிக்க இல்லை மலைக்கு முதலே முதலே ஓமோ முன்னாடி இருக்கும் முதலை இப்போ எங்கள் இந்த காட்டில் முதல் நீண்ட காலமாக இருக்குது இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது ஊர் சுற்றி வருவான்.